முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் திறனை கைதிகளாக உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விடுதலை குறித்து நினைவூட்டல் கடிதம் ஒன்றினை ஆளுநருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு பரிந்துரை செய்தது ஆனால் அதில் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் தங்களை முன்கூட்டியே விடுதலை செய்யக் கோரி ராபர்ட் பயிர்ஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் குறித வழக்கின் மனு மீதான விசாரணை நேற்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அரசு தரப்பில் முன்னிலையான சட்டதரணி நளினி முருகன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்குகள் மீதான விசாரணைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார் குறித்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டதுடன் வழக்கின் மனுதாரர்களை விடுவிக்க தமிழக அரசு முடிவு செய்த பின்னர் விடுதலைக்கு ஏன் இன்னும் கால தாமதமாகிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு சட்டதரணி ஆளுநருக்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றினை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை எதிர்வரும் முப்பதாம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்து வைத்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது